அனைவருக்கும் வணக்கம். ஸோ அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் என்ன டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன். ஸோ எர்த் அட்மாஸ்பியர் இஸ் ஏ லேயர் ஆஃப் கேசஸ் ரிட்டைன்ட் பை த எர்த்ஸ் கிராவிட்டி. இட் கண்டென்ஸ் ரஃப்லி 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன் அண்ட் 0.93% ஆர்கான் அண்ட் 0.04% கார்பன் டை ஆக்சைடு, த ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் அதர் கேசஸ் and a little amount of water vapor. The mixture is commonly known as air. So apa atmospheric pollution la atmosphere la so irukra ethanoda gravity nala iruka and gases la absorb a iruke. So adala enna enna iruk appadina and air la 78% vandu nitrogen iruk gasum, 21% oxygen, 0.93% argon, 0.04% vandu carbon dioxide iruk, adallama other gases um iruk. ஸோ வாட்டர் வேப்பரும் இதில் இருக்கு. இந்த மிக்சர் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஏர் அப்படின்னு சொல்றோம். ஏரோட காம்போசிஷன் தான் இந்த மேல நம்ம சொன்னது. ஸோ எர்த் அட்மாஸ்பியர் கேன் பி டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வித் கேரக்டரிஸ்டிக் ஆட்டிடியூட் அண்ட் டெம்பரேச்சர். த வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆர் கிவன் த டேபிள். ஸோ எர்த்தனோட அட்மாஸ்பியரை நம்ம டிஃப்ரெண்ட் லேயரா நம்ம வந்து டிவைட் பண்றோம். ஸோ அதனோட ஒவ்வொரு லேயரையும் வந்து கேரக்டரிஸ்டிக் பண்றோம். அதோட டெம்பரேச்சர் என்ன, அது எவ்வளோ தூர ரீஜன், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கீழே டேபிளில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரீஜன் ஆஃப் அட்மாஸ்பியர், ஸோ ஏர்னோட அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு ஒரு ரீஜன் சொல்கிறோம். அது எவ்வளோ தூரம் அப்படின்னா எர்த்தனோட சர்ஃபேஸில் இருந்து 0 to 10 kilometers வரைக்கும், 10 kilometers. இதனோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன இருக்குன்னா 15 degrees centigrade to -56 degrees centigrade வரைக்கும் இருக்கும். இதில் என்னென்ன கேசஸ் எல்லாம் காம்பனன்ஸ் இருக்கு அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரோட வேப்பர், இது எல்லாமே இந்த ட்ரோபோஸ்பியர்ல இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ், எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து அடுத்த லேயர் அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது ஓசனோஸ்பியர். அதாவது 10 kilometers மேலே எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 10 to 50 kilometers வரைக்கும் இருக்கிற தூரம் தான் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர். இதில் டெம்பரேச்சர் என்னன்னா -56 degrees centigrade இருந்து -2 degrees centigrade வரைக்கும் இருக்கும். இதில் என்னென்ன காம்பனன்ஸ்லாம் இருக்குன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஓசோன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம்ஸாகவும் இங்கே இருக்கு. இந்த இது எல்லாமே அங்கே ப்ரெசன்ட்ல இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தோம் அப்படின்னா மீசோஸ்பியர். ஸோ மீசோஸ்பியர் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 50 kilometers மேலே 85 kilometers உள்ள இருக்கிற அந்த லேயர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படின்னா -2 degrees centigrade to -92 degrees centigrade இந்த மீசோஸ்பியருக்குள்ள இருக்கும். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து கேட்டானிக் ஃபார்ம் இருக்கும். அதுக்கடுத்து நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ் இதுல இருக்கு. ஸோ அதுக்கடுத்தது தெர்மோஸ்பியர். தெர்மோ அப்படின்னா நமக்கு தெரியும் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தெர்மோஸ்பியர் அதாவது எர்த்தனோட பூமியிலிருந்து 85 kilometers மேலே 500 kilometers உள்ள இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். இதில் டெம்பரேச்சர் என்ன இருக்கு அப்படின்னா -92 degrees centigrade இருந்து 1200 degrees centigrade ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறது தான் இந்த தெர்மோஸ்பியர்ல இந்த ஹீட்ல இருக்கும். இதில் O2, O+, NO+ அதில் எலக்ட்ரான்ஸும் இதில் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் இங்கே அதிகமாக இருக்கு. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து அயனிக் ஃபார்மில் இருக்கு. பாசிட்டிவ் அயன்ஸ் அண்டு நெகட்டிவ் அயன்ஸாக இங்கே இருக்கு. இதை தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரோபோஸ்பியர், த லோயஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரோபோஸ்பியர் அண்ட் இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 0 to 10 kilometers ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். அபவுட் 80% ஆஃப் த மாஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் இன் த லேயர். திஸ் ட்ரோபோஸ்பியர் இஸ் ஃபர்தர் டிவைடட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறத பற்றி முன்னாடி சொன்னோம், எர்த் சர்ஃபேஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் இதை தான் சொன்னோம். 0 to 10 kilometers தூரத்துக்கு இருக்கிற சர்ஃபேஸை நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்பியரை ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை இதை வந்து ஃபர்தராக வந்து டிவைட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர். ஸோ ஹைட்ரோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் ஆல் டைப் ஆஃப் வாட்டர் சோர்சஸ் லைக் ஓஷன்ஸ், சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், போலார் ஐஸ்கேப்ஸ், கிளவுட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இட் கவர்ஸ் அபவுட் 75% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். ஹென்ஸ் த எர்த் இஸ் கால்ட் ஆஸ் ப்ளூ பிளானட். ஸோ ஹைட்ரோ அப்படின்னா நமக்கு வாட்டர், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா ஸோ வாட்டர் பற்றி நம்ம இருக்கிற ஸ்பியர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹைட்ரோஸ்பியர். ஸோ இதில் என்னென்ன எல்லாமே கவர் ஆகுது அப்படின்னா கடல், பெருங்கடல், ஆறு, குளம், ஓடை, அதுக்கடுத்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற வாட்டர்,
போலார்ல இருக்கிற ஐஸ் கிளவுடு இது எல்லாமே வந்து அதாவது வாட்டரலான எதெல்லாம் ஆனதோ அது எல்லாமே வந்து இந்த ஹைட்ரோஸ்பியர்ல கவர் ஆயிருது. அரௌண்ட் 75% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் வந்து இந்த ஹைட்ரோஸ்பியர் சர்ஃபேஸ்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இது என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ளூ பிளானட், வாட்டர் வந்து ப்ளூ கலர்ல தான் நம்ம இண்டிகேட் பண்றோம். ஸோ அதனால இது வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்பியர் என்ன அப்படின்னா லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் சாயில், ராக்ஸ் அண்ட் மவுண்டைன்ஸ் விச் ஆர் சாலிட் காம்பனன்ஸ் ஆஃப் எர்த். லித்தோஸ் லித்தோ அப்படின்னா கல் மண் இதெல்லாம் இருக்கிறது தான் நம்ம லித்தோ அப்படின்னு சொல்லுவோம், லித்தோஸ்பியர். அப்போ சாயில் மண் கல் மலைகள் சார்ந்த பகுதி இந்த சாலிட் காம்பனன்ஸ் எல்லாமே எர்த் சர்ஃபேஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கடுத்து பயோஸ்பியர். இட் இன்க்ளூட்ஸ் த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் இன்டகிரேட்டிங். ஸோ இது எல்லாம் என்னென்னலாம் சேர்ந்தது அப்படின்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். ஸோ இது எல்லாமே இன்டகிரேட் ஒருங்கிணைந்தது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பயோஸ்பியர். ஸோ இன்டகிரேட்டட் இன் த லிவிங் ஆர்கானிசம் பிரசன்ட் இன் த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இது எல்லாமே சேர்ந்தது தான் என்ன சொல்றோம் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் இது எல்லாம் சேர்ந்தது இன்டகிரேட் ஆனது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காமனா நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ரிலவெண்டான ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் பத்தி இதுல பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா த போபால் ட்ராஜடி, போபால் விஷவாயு தாக்குதல் நடந்தது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போறோம். த வேர்ல்டு வேர்ஸ்ட் கெமிக்கல் டிசாஸ்டர் ஹேப்பன் இன் த இந்தியன் சிட்டி ஆஃப் போபால் இன் த இயர்லி மார்னிங் ஹவர்ஸ் ஆஃப் December 3, 1984. அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் தி யூனியன் கார்பைட் பெஸ்டிசைட் பிளான்ட் ரிலீஸ்டு த கிளவுட் ஆஃப் டாக்ஸிக் கேசஸ் மித்தில் ஐசோசைனைட் சைனைட் CH3NCO into the air. Since the gas was twice as heavy as air, it did not drift away but formed a blanket over the surroundings area. If attacked the people lungs and affected their breathing, thousands of people died at the and the lives of many were ruined. The lungs, brain, eyes, muscles as well as gastrological, neurological and immune systems of this who survived were severely affected. So, மித்தல் இந்த போபால் விஷவாயு தாக்குதல் அப்படிங்கிறது December 3, 1984 மார்னிங் வந்து நடந்தது. ஸோ அப்போ இது எங்க நடந்து எப்படி நடந்தது அப்படின்னா, ஸோ யூனியன் கார்பைட் அப்படிங்கிற ஒரு மருந்து பெஸ்டிசைடு பூச்சி மருந்து கம்பெனி தயாரிக்கிற கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அதாவது ரா மெட்டீரியல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸிக் கேஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீத்தேல் ஐசோசைனேட் அப்படிங்கிற ஏர். ஸோ இது வந்து அதில் அன்வான்டாக லீக் ஆனதுனால இது என்னாச்சு அப்படின்னா ஏரில் மிக்ஸ் ஆனதுனால என்னாச்சு அப்படின்னா இந்த ஏர் மீத்தேல் ஐசோசைனேட் அப்படிங்கிறது ஏர் விட டபுள் த ஹெவி வெயிட்டாக இருக்கும், டொய்ஸ் ஏஸ் ஹெவி. அப்போ நான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அப்போது கீழே சர்ஃபேஸில் தான் வேகமாக பரவும். ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா இதை ப்ரீத் பண்ணுறதுனால இது வந்து லங்ஸும் பிரெயின் ஐஸ் மசில்ஸ் எல்லாமே வந்து அட்டாக் பண்ணும்போது என்னென்னா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னங்கன்னா இமீடியட்டாக ஸோ அஃபெக்டில் டெத் ஆனாங்க. இது வந்து போபால் ட்ராஜடி, இது ரிலேட்டட் டு ஏர் பொல்யூஷனில் வருது. ஸோ இது வந்து ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய இந்த யூனிட்டினோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.